ஹைடியஸ் எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் இனிய செந்தமிழ் வணக்கம். இன்றைக்கி ஜவ்வரிசி சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுங்கிறத மேலேசியா கிச்சன் டைமில் செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சேமியா ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு வந்து சேமியா எடுத்து வச்சுருக்கேன். முக்கால் கப்பு வந்து ஜவ்வரிசியை நல்லா மூணு தடவை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். சிறிதளவு தேவையான நெய் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை, உலர் திராட்சை 3 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன். பசும்பால் வந்து 1 டம்ளர் காய்ச்சி வச்சுருக்கேன். 1/4 கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இப்போ நெய் விட்டுக்கிறோமா, இல்லை நெய் ஹீட் ஆகிடுச்சு. இந்த சேமியா போட்டு வறுத்துக்கலாம். இப்போது 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாமா. இப்போது நம்ம ஜவ்வரிசியை இந்த பக்குவத்தில் நம்ம போட்டுக்கலாம். இந்த பாருங்கள் திராட்சை எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் அழகாக வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தட்டி வச்சுருக்க ஏலக்காயை போட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இங்கே பாருங்கள் நல்ல அழகாக முத்து முத்தாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுக்குவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த காய்ச்சி வச்சுருக்க பசும்பாலை நான் அதில் ஊற்றிக்கிறேன். நான் வந்து ஏலக்காயை தட்டிட்டு அழகாக அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு முழுசாக போட்டிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள். நல்லா உப்பி வருது நல்லா. உங்களுக்கு வந்து இது பாருங்கள் ஜவ்வரிசிலாம் வெந்து ஒதுங்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இதை 10 நிமிஷத்துக்கு நான் மூடி போட்டு மூட போகிறேன். உங்களுக்கு தண்ணி வந்து எனக்கு தண்ணியாக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீ தண்ணியோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த பாயசம் வந்து நம்ம அப்பளத்தோடு சாப்பிட்றது கிடையாது. இது டம்ளரில் தான் கொடுக்க போகிறேன் என் பசங்களுக்கு. இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்குது. இன்னும் வந்து நம்ம 10 நிமிஷம் நான் மூடி போடும் பொழுது இன்னும் கொஞ்சம் இருகலாகிடும் இது. அதனால் நீங்கள் வந்து இந்த பதமே போதுமானது. தண்ணி வேணான்னு சொன்னால் தண்ணியோட அளவு நீங்கள் குறைச்சிக்கலாம். இது வந்து நீங்கள் எப்படியும் 7 பேர் சாப்பிட்லாம். இது 7 பேர் தாராளமாக வீட்டில் நீங்கள் குடிக்கலாம். இது என்னோடய பசங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த பாயசம் நான் வந்து எதுக்கு இன்றைக்கி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை டீச்சர்ஸ் டேயாக நம்ம கொண்டாடுறோம். அது நான் தனியார் பள்ளியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து அதோடய நினைவாக வந்து உங்களுக்கு இனிய ஆசிய தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலேசியா கிச்சன் டைம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். வழக்கமாகவே நம்மளுக்கு டாக்டர்ஸ் லாயர்ஸ்லாம் வந்து காருக்கு வந்து லோகோ சிம்பிள்ஸ் வந்து அழகாக அவங்க வச்சுருப்பாங்க. அதுபோல் நம்மளுக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. நீ நம்மளுக்கும் ஒரு காரில் லோகோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டீச்சர்ஸ் வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆசிரிய தின நல்வாழ்த்துக்கள். டாக்டர் சலுப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை நம்ம ஆசிரிய தினமாக கொண்டாடுறோம். அவரை சிறப்பிக்கும் வகையில் நம்மளை வந்து டீச்சர்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளை அஃபிஷியலாக நம்மளை ஒரு கௌரவப்படுத்துகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து நம்மளுக்கு டாக்டர்ஸ் லாயர்ஸ் லோகோ சிம்பிள் வச்சுருக்க மாதிரி நாமளும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லோகோ சிம்பிள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்துடும். நம்ம பார்க்கும்போது தண்ணியாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். போய் பாருங்கள் பதம் எப்படி இருக்குன்னு. இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் சரியான பதம். என்னுடைய வாத்தியார்களுக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் பெற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.